ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு பொக்கேஸ் எப்படி நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ரோசஸ் இல்லை ஃப்ளவர்ஸ் நீங்கள் கடையில் வாங்கிட்டு நீங்களே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வாட்டரில் ஊற வச்சுருங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இதில் நீங்கள் பூ வைக்கிறனால பூ வந்து ரொம்ப நாளைக்கே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அப்புறமா நீங்கள் பூ வாங்கும்போது இந்த லீஃப் கூட கொடுப்பாங்க. ஒரு கட்டு நான் ரோஸ் எடுத்திருக்கேன். ரோஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சீப்பான ரேட்லேயே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் இப்போ பொக்கே செய்ய போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி சென்ட்ரலையும், கொஞ்சம் லாங்காக கட் பண்ணிவிட்டு பேக் சைடும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியும். ஸோ இந்த தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது என்னோடய சிஸ்டர் தான். அவங்க பேர் வந்துட்டு செல்வி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கலரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கலர் எடுத்துகிட்டு நீங்கள் சென்டரில் எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுறனால உங்களுக்கு ஸ்பேசஸ் இல்லாமல் கவர் பண்ணுறது நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரே கலர் நிறைய இடத்துல மிக்ஸ் ஆகி இருக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி லீஃப் இருக்குல்ல, அதை நீங்கள் கட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூ வந்துட்டு இன்னும் நல்லா மலராமல் இருக்குது, கொஞ்சம் மொட்டாக இருக்குது, அதனால தான் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நல்லா விரிஞ்சிரும், அப்போ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு பொக்கே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரோஸ் பொக்கே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரோஸ் பொக்கேக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த லீஃப் எல்லாம் கட் பண்ணிவிட்டு டவுனில் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ டவுனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் நிறையா தெரியாமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரோஸ் லீஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், வேணும்னா நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சிட்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்பவே சீப்பான ரேட்டில் கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு பேக் சைடையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் நீங்கள் லீஃப் வச்சுட்டு ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் ரொம்ப அழகாகவே தெரியும். ஒரு 2 டேஸ் கழிச்சுட்டு நீங்கள் க்ரோசின் டேப்லெட் இருக்குல்ல, அது நீங்கள் வாங்கிட்டு அதை நல்லா கரைச்சி தண்ணியில் ஸ்ப்ரே பாட்டில் விற்கும் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த பூவில் ஃபுல்லு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா பூ இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நியூ அப்டேஷன் வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்.